Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த மட்டன் சாப்ஸ் வறுவல் எப்படி பண்ணலாங்கறத இப்ப பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கறத இப்ப நான் சொல்றேன். இப்ப மட்டன் சாப்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது பாத்தீங்கன்னா இது 1/2 கிலோ அளவுக்கு இருக்குங்க. இத வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து நீளவாக்குல இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி 2 பொடிதாக நறுக்கியது, ஒரு பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிள்ளை, தேங்காய் விழுது 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, எண்ணெய் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப, காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், ஏலக்காய் 1, பட்டை சிறிதளவு 3 கிராம்பு, பிரிஞ்சி இலை 1, 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/2 டேபிள்ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இப்போ நம்ம வந்து மட்டன் சாப்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் வந்து இந்த மட்டன் சாப்ஸை வந்து குக்கரில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை கூட எடுத்து வச்சுருக்கோம்ல, மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள்ஸ்பூன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுலேருந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ உப்பு வந்து நான் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது கூடவே 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை அப்படியே நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 2 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம வேக வச்ச மட்டன் சாப்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 விசில் தான் நான் வச்சுருக்கேன். மட்டனோட தன்மைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது 3/4 பாகம் குக் ஆகி வந்திருக்குங்க. இதை அப்படியே நம்ம வந்து தாளித்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுப்பில் வந்து இரும்பு கடாய் போட்டிருக்கேங்க. நமக்கு உடம்புல ஹீமோக்ளோபின் பிரச்சனை இருக்கவங்க வந்து இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டங்களை வந்துட்டு இரும்பு கடாயில் சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு வந்து இருக்கிற ஹீமோக்ளோபின் பிரச்சனையை ஓரளவு நமக்கு சரி செஞ்சுக்கலாங்க. ஸோ அதனால தாங்க நான் இரும்பு கடாய் போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு இந்த டிஷ்ஷை செஞ்சாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தாளித்து விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட நான் எடுத்து வச்சுருந்த கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா பொறிக்க விட போகிறேங்க. இப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பெரிய வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா பாதி அளவு குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே நான் மீதை எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேங்க. இப்போ நம்ம இது கூட உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஏற்கனவே சாப்ஸ் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இந்த கிரேவிக்கு அளவாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ அதை கூட நம்ம நறுக்கி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. பாருங்கள் நம்ம சேர்த்த தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை கூட நான் எடுத்து வச்சுருந்தேன் காஷ்மீரி சில்லி மிளகாய்த்தூளை சேர்த்துக்கிறேங்க. இந்த மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா டிஷ்ஷுக்கு வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும், காரமே இருக்காதுங்க. அதனால தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம வேக வச்சு சாப்ஸையும் இதை கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சாப்ஸ் வந்து 3/4 பாகம்தான் குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடும்பொழுது அது வந்து நல்லா கரெக்டான பதத்துக்கு வெந்து வந்துடுங்க. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாங்க. இதை அப்படியே நம்ம மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாங்க. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. எப்படி வெந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம சேர்த்த சாப்ஸ் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தா மிளகுத்தூளை சேர்த்துக்கலாங்க. அது கூட கரம் மசாலா தூள், அரைச்சி வச்ச தேங்காய் விழுது அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த தேங்காய் விழுது, மிளகுத்தூள், கரம் மசாலாத்தூள் எல்லாம் பச்சை வாசனை போக வர நல்லா வதங்கி எண்ணெயும் பிரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாங்க. இதை கூட கடைசியாக நான் எடுத்து வச்சுருந்தேன் கொத்தமல்லி, கருவேப்பிலை இலைகளை தூவி இறக்கிடலாங்க. இப்போ நம்ம சூடான சுவையான மட்டன் சாப்ஸ் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா பேலியோ டயட், கீட்டோ டயட்டில் இருக்கவங்க வந்துட்டு மதியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் ரைஸ் ஆர் கர்ட் ரைஸ் ஆர்
கீட்டோ தோசை இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இதை சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. அதே மாதிரி நார்மலாக சாப்பாடை சாப்பிட்றவங்க பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி ரைஸ் எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி சாப்ஸை நீங்கள் வீக்லி ட்வைஸ் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கிற ஹீமோக்ளோபின் பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஓரளவுக்கு பாதுகாத்துக்கலாம். ஸோ இது போல் டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய அடுத்த வீடியோவில் வேற நல்ல கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.